அப்பாவும் அவருடைய பொழுதுபோக்கும். டிங் டிங். சரி, இத நான் இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப இது தயாரா இருக்கு. ஐயா, என்னோட புது வீடு தயாரா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. ஆமா சசிமாரு, உன்னோட வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான், கலக்கிட்டாருல. என்ன ரொம்ப பாராட்டாத கெனிச்சு. சரி சரி சசிமாரு, நீ உள்ள போ. சரிப்பா. அது வந்து வந்து இப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது. சரி சரி பசங்களா, நாம எல்லாரும் திரும்பி நிக்கலாம், அவன் உள்ள போகட்டும். அது பொது வீட்டுக்குள்ள போறேனே. கதவு கதவு மோதந்தனால விழுந்துருச்சு போல இருக்கு. அப்பா ரொம்ப நன்றி ஹட்டோரி. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல, உங்க அப்பா பண்ண ஷெல்ஃப் தான் இது. தொட்ட உடனே கீழே விழுந்துருச்சு, அதான் கத்த ஆரம்பிச்சுட்டு. என்னது இது, என்னால நம்பவே முடியல. வழக்கம் போல அந்த சேரிய நீங்க ஒழுங்கா செய்யலையா, அத விழுந்துடுச்சாப்பா. ஆமா ஆமா, அந்த சேர செஞ்சது நான் தான். ஆனா சின்சோ உட்கார்ந்ததுனால அந்த சேர் உடஞ்சிருக்காது. சின்சோ, இந்த சேர்ல நீ உட்கார்றதுக்கு முன்னாடி கெனிச்சு உட்கார்ந்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சேர்ல உட்கார போன உடைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன். சசிமாரு, ஓவரா பேசிட்டனோ? டிங் டிங். கெனிச்சி, உங்க அப்பா உனக்கு ஒரு புது புக் ஷெல்ஃப் செஞ்சு கொடுத்தாரு, அது நல்லா தானே இருக்கு. அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கல நீ. அப்ப வெளியில இருக்கிற புத்தகத்தை எல்லாம் அதுல எடுத்து வைக்கலாம், வரியா? சரி வா, போலாம். எனக்கு என்னமோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. தேவையே இல்ல. இல்ல, அந்த ஷெல்ஃபுக்கு ஒண்ணு ஆகாது. ஆமா ஆமா, ஒண்ணு ஆகாது. அடுத்ததா நீங்க போங்க. எதுவும் தெரியாம எதுக்கு இவ்வளவு பொருள் செய்யறாரு? சீக்கிரமா கெனிச்சி. கெனிச்சி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நடக்க போகட்டும். கெனிச்சி கெனிச்சி, இதெல்லாம் தேவையா? எதிர்பார்த்தோம். வீடு கட்டுறாங்களா? வீடு. என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. ஆனா இந்த டேபிள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த டேபிள் இப்படியே இருந்தா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாம ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடலாம். டார்லிங், எனக்கு ஏதாவது கொண்டு வரியா? இதோ பாருங்க. இந்தாங்க. அப்பாடா வந்துட்டியா? வெயிட் பண்ணுங்க. என்னால ஒரு டேபிளை கூட ஒழுங்கா பண்ண முடியல. இனிமே நம்ம வீட்டுக்காக நான் எதுவும் செய்ய போறது இல்ல. நான் படுத்து தூங்க போறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்ற கெனிச்சி நீ? அப்பா இனிமே என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்காரா? என்னால நம்ப முடியலையே. ஆமா ஹட்டோரி, ஆனா அவர் செய்யற பொருள் எல்லாம் அடைச்சு போகுது. அதுக்கு அவர் எதுவும் செய்யாமலே இருக்கா? என்ன பேசுற ஷின்சோ நீ? அடுத்தவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சண்டேஸ்ல அப்பா வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுதான் அவருக்கு சந்தோஷம். அதுவும் உண்மைதான். அவருக்கு இருக்கிறது இதுதான் ஒரே ஒரு ஹாபி. இந்த ஹாபியையும் விட்டுட்டாருனா நாளைக்கு இதனால அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். சொல்ல முடியாது. எனக்கும் அதுதான் தோணுது ஹட்டோரி. நீங்க சொல்றது உண்மைதான். மாமா உண்மைதான். அப்பா தான் இழந்த நம்பிக்கையை திரும்பி கொண்டு வர மாதிரி ஏதாவது செய்யணும், ஏதாவது பிளான் பண்ணணும். அப்பதான் அவர் இனிமே சரியா இருப்பாரு. நீ சொல்றது சரிதான். பேசாம நிஞ்சா டெக்னிக் எதையாவது பயன்படுத்துறியா ஹட்டோரி? கவலைப்படாத கெனிச்சி, இந்த ஹட்டோரி எல்லாத்தையும் பாத்துப்பான். அது தெரிஞ்சது தானே? ஹட்டோரி ஹட்டோரி என்ன பண்ண போறானோ? இப்போ இத சரி பண்ண போறேன். இப்போ இது பழையபடி மாறிடுச்சு. இப்ப என் திறமைய நான் காட்டுறேன். இந்த வேலையை சூப்பரா முடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலை டிங் டிங். இப்ப இதையும் சரி பண்றேன். இனி இது கீழே விழவே விழாது. இப்ப இந்த சேர சரி பண்றேன். டிங் 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 டிங்.
இப்ப இத சரி பண்றேன் பார். என்ன உடைச்சாலும் இது உடையவே உடையாது. டிங் 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 டிங். இப்ப இந்த புக்கெல்லாம் அடக்கணும். டிங் 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 டிங். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இனிமே இந்த வீட்ல எந்த பொருளையும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ஷெல்ஃப் தான் கீழ விழுந்துருச்சே. என்னது இது? சிஷிமாரோட வீடு கூட அப்ப ஒழுங்கா இருக்கா? குட் மார்னிங் டாடி. இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பொருளும் நல்லாதான் இருக்கு. அப்ப நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆகல. இவரு மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு. இந்த சந்தோஷத்துக்கு நீ தான் காரண ஹட்டோரி. டிங் டிங் கீழ ரொம்ப புகழாத கிணிச்சி. அப்பா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? சொல்லுங்க. இன்னைக்கு நான் வீட்லயே இருந்து ஏதாவது சின்ன சின்ன பொருளா செய்ய போறேன். சரிங்க, ரொம்ப நல்லா யோசனைப்பா. கலக்குங்க. இந்த சண்டே நான் வீட்லயே உட்காந்து தோட்டத்துல சின்ன வீடு கட்ட போறேன். சரி சரி, நீங்க கட்டுறது கட்டுங்க. அது விழுந்த அப்புறம் நான் செய்ய வேண்டியத நான் செய்யறேன். டிங் டிங். அப்பாவுக்காக எல்லாரும் பரிசு கொடுக்க போறோம். டிங் டிங். கெனிச்சி, இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பாக்கலாம். இன்னைக்கா? இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான நாள் எல்லாம் இருக்குல்ல, தந்தையர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி. இந்த சண்டேவும் எப்பவும் போல ஒரு சண்டே, சாதாரணமான சண்டே. என்ன சின்சு, இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? தெரியாது. சிசிமா இருக்காவது ஏதாவது? இல்ல, தெரியாது. தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லு சிசிமாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபிஷ் ரோஸ் ஃப்ரீயா கிடைக்குமா? சரிங்க பா, அப்படி எங்கேயாவது கிடைக்குமா? அட்டோரி வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள்னு உனக்கு தெரியல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பாக்கலாம். ஒருவேளை நெஞ்சா நாள் ஏதாவது நாளோ இருக்குமோ? அப்படி ஒரு நாளே கிடையாது அட்டோரி. டிங் டிங். ரொம்ப அநியாயம். இன்னைக்கு தந்தையர் தினங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இவங்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன் இத கூட ஞாபகம் வச்சுக்கல. என்னாச்சுங்க உங்களுக்கு, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. அதாங்க, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒன்னும் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இவருக்கு என்னாச்சு திடீர்னு? எனக்காக ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி அருமையான பசங்க கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நம்மள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா ஜாக்பாட். விட்டது எல்லாம் புஷ. அப்பா ஏன் என்ன வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையம்மா. இன்னைக்கு லீவ்ல, அதனால எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. அப்பா எப்பவும் மாற மாட்டாரு. டிங் டிங். சரி, இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். இதுக்கு மேல ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டீங்க, அம்மா என்ன தான் திட்டுவாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். எனக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட இஷ்டம் இல்ல. நான் சார் வண்டி கூட சாய்த்து என்ன மேட்டர்? விஷயம் என்ன கேக்குறீங்க? சார் மேட்டர்னா விஷயம் தான். கூச்சப்படாம சொல்லுங்க சார், வீட்டை விட்டு தொத்திட்டாங்களா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இன்னைக்கு தந்தையர் தினம், ஆனா இந்த விஷயம் என் பசங்க யாருக்குமே தெரியல தெரியுமா? அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு யாரும் வாழ்த்து சொல்லல, ஒரு சின்ன பரிசு கூட வாங்கி தரல. நினைச்சா அழுக அழுகையா வருது. உங்களுக்கு பசங்க பரிசு குடுக்கலன்னு ஃபீலிங், எனக்கு என் பசங்க கஷ்டங்களன்னு ஃபீலிங். அவ்வளவுதான். வாரத்துல 7 நாள் 24 மணி நேரமா நான் அவங்களுக்காக தர கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சார். குழந்த மாதிரி அழுதுன்னு இருக்கிறியா? அந்த சிக்கன் தரேன் சாப்பிட்டு வீட்டுக்கு போனா. என்ன நடக்குது இங்க? பயமா இருக்கு. என் பக்கத்துல வராத, நீ என் பக்கத்துல வராத, எனக்கு பயமா இருக்கு.
காசுக்கா ரொம்ப நடிக்கிறான் போல இருக்கே சார். என்ன சார் ஆச்சு? இல்ல இல்ல, பூதம் பூதம், அங்க பூதம் இருக்கு சார். உங்களுக்கு மஞ்சள் சரியில்ல நினைக்கிறேன் சார். அதான் ஏதோ தோணு நினைக்குது. அவனும் கிளம்பறாதீங்க, வீட்டுக்கு போங்கண்ணா. இல்ல இல்ல, நான் எங்க வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன். உன் வீட்டு பாட்டு பரவாயில்ல அண்ணா, நான் கம்மனியா வீட்டுக்கு வந்துருந்தா சொல்றேன். உங்க வீட்டுக்கா? ஆமா, ஊருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியா? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஜூஸ் குடிக்காதீங்க சார், நிறைய ஓட்ஸ் குடிங்க சார். ஊர்ல போய் ஓட்ஸ் குடிக்கலாம். என்னது அதுக்குள்ளேயே வா? என்ன தைரியம் உனக்கு? உன் வீடுன்னு சொல்லிட்டு கடைசியில என் வீட்டு கூட்டிட்டு வரியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் தலை, இது என் வீடு தலை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கத்தாதீங்கப்பா, நான் தான் உங்க ஹட்டோரி. என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? உட்காருங்கப்பா. அப்பா இந்தாங்க, இது உங்களுக்காக தான். எனக்கு எதுக்கு பரிசு குடுக்குற? இந்த தலைகாணி உங்களுக்கு ஆபீஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பரிசு எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இந்த சின்ன கிஃப்ட் கூட குடுக்கலனா எப்படிப்பா? எடுத்துக்கோங்கப்பா. ஓகே கிணிச்சிக்கண்ணா. இந்த பரிசு ஏ சார்பா? நான் இதை கொடுக்குறேன். இந்த பெண்ணை நீங்க டைக்கு போட்டுக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது உண்மையிலே அழகா இருக்குங்க. ஆமா. சரி, இது அது ஏன் சார்பா கொடுத்தது? எப்பவாவது உங்களுக்கு ஆபீஸ்ல பசி எடுத்தா இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரான். நானும் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன்ப்பா. வெள்ள பேப்பரா? இப்ப இதுல ஒரு மேஜிக் பண்றேன். அம்மா, இது என்ன? எனக்கு புரியவே இல்லையே. நான் இப்ப உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட போறேன்பா. அதுதான் நான் உங்களுக்கு குடுக்கற பரிசு. தயாரா இருக்கீங்களா? இந்த மசாஜ் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல, உங்களுக்காக 1000 வாட்டி செய்யப்போறேன். ரொம்ப சுகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லாப்பா. அதான் உங்களுக்காக இவங்க இவ்வளவு செய்யறாங்க. அதுவும் உண்மைதான். அதுக்குதான்ப்பா சொல்றேன், இனிமே நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்க. சரியா? சரி சரி, கண்டிப்பா டோரி. டிங் டிங். டார்டாய்ஸ் பிடியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிங் டிங். கெனிச்சு, இங்க மீன் பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல, உனக்கு அப்படி தோணுதா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்தாங்க. அப்ப நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஐயா, நானும் மீன் பிடிக்க போறேன், நானும் மீன் பிடிக்க போறேன். சூப்பர். ஆனா இங்க தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி.